மாநகராட்சி குப்பையை கொளுத்துறதுனால ஃபுல்லா ஃபயர் ஆயிருச்சு சார். எங்க மாநகராட்சி குப்பையை கொளுத்துறாங்க? இந்த இடத்துல கூட்டி வச்சு குப்பையை கொளுத்துனாங்க, அது காத்தடிச்சு அப்படியே ஃபயர் ஆயிருச்சு. இது வந்து டெய்லி நடந்துகிட்டு இருக்கு, இப்படி கூட்டி கூட்டி குப்பையை கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆளை ஞாயிற்றுலம்னால இன்னைக்கு ஆள் இல்லை, ஆள் இருந்தால் பெரிய அசம்பம் ரொம்ப ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த கடை ஷெட்டு எல்லாமே போயிருச்சு, பேப்பர் கடை இது, அது பிளாஸ்டிக் கடை இது, இவங்களுது இவங்களுது ஃபுல்லாக இதாயிருச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு முதல்ல எவ்வளோ இருக்கும்? மாநகராட்சி கொளுத்தினால ஆள் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நாங்கள் திடீர்னு இப்போ இன்ஃபர்மேஷன் கிடச்சி நாங்கள் முடியாந்தோம், வரவங்களும் எல்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு. அண்ணா குடோன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அப்படி 50 lakh அவுட் பிளஸ் தானே ஜாமா உள்ள இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கே கார்பரேஷன் இங்கே இப்போ காலங்காலத்தில் கொளுத்திருக்காங்க. அங்கேருந்தே அப்படி பக்கத்தில் அட்டைப்பேட்டி இந்த கடை ஒன்று இருந்துச்சு, அங்கே அப்படி ஃபயர் ஆகி அப்படி பக்கத்தில் ஃபயர் ஆகிருக்கு. இப்போ என்ன நடக்க போகுது? ஆ, நம்ம தேர்ட் பார்ட்டி சார். அப்படி ஃபர்ஸ்ட் இந்த கார்பரேஷன் மார்னிங் கொளுத்துனால தான் சார். ஆக்சுவலி இந்த கடைக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எல்லாம் இருக்கு சார், லைசன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு சார் நம்மள்கிட்ட. இது கடை இல்ல சார், குடவுன் சார். இது கடை இல்ல, இது குடவுன். குடவுன்ல வேலை பாக்கல சார். அப்புறம் குடவுன்ல இங்க அப்படி பசங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாம் கடையில இருப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாம் கடை கிளீனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டெய்லி ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க கார்பரேஷன்காரங்க குப்பை கொளுத்துவாங்க, நாங்க வந்து அணைச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமைனால யாருமே இல்லை, அதனால இன்னைக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 40-50 lakh பொருள் போயிடுச்சு. பக்கத்து குடவுன் அவர் பக்கத்து கூட அவருக்கும் சேதம் சொல்லு, 50 lakh பக்கம் சேதம் ஆயிருக்கு. இதுக்கு என்னங்கறத நீங்க தான் முடிவு பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.